இன்னைக்கு வீடியோவில் 8th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷில் ப்ரோஸ் 1 த நோஸ் ஜோலை பற்றி பார்க்க போகிறோம். இந்த கதையில் வர ஸ்டோரி வந்து ரெண்டு குருவிகளும் பேசிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. கதையை தமிழில் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்றத பார்த்துருவோம். ராமையா அப்படின்றவர் ஒரு சின்ன டவுனில் வாழ்ந்துட்டு வர, ஒரு ஓட்டு வீட்டில் அவரும் அவர் மனைவியும் நல்லா வாழ்ந்து வராங்க. அவர் அவ்வளோ பணக்காரர் கிடையாது, பட் அவருடைய வாழ்க்கையை நகற்றும் அளவுக்கு அவருக்கு வருமானம் வந்துட்டுருக்கு. அவங்க வீட்டில் ரெண்டு சிட்டுக்குருவி இருக்கு. அந்த ரெண்டு சிட்டுக்குருவியும் கூடு கட்டி இருக்கு ராமையாவுடைய ஓட்டு வீட்டில். அதில் அந்த தாய்க்குருவி வந்து முட்டையிட்டு இருக்கு. ஸோ அந்த ரெண்டு குருவியும் பேசிக்குது. இப்போ என்ன கேட்குது அப்படின்னா, ஏன் இந்த வீட்டுடைய எஜமானியம்மா வந்து எப்பவுமே வந்து அவங்க ஹஸ்பண்டு கூட சண்டை போட்டுட்டே இருக்கிறாங்க அப்படின்னு அந்த குருவி கேட்குது. அதுக்கு அது எனக்கு எப்படி தெரியும், நாம நம்ம வேலையை மட்டும் பார்த்தா நல்லா இருக்கும் அப்படின்னு அந்த பெண் குருவி சொல்லுது. இதுக்கு அந்த ஆண் குருவி சொல்லுது, நீ எப்பவுமே சுயநலமா தான் யோசிக்கிற, நாம ஏன் அந்த ராமையாவுக்கு வந்து உதவக்கூடாது அப்படின்னு அந்த ஆண் குருவி சொல்லுது. இதுக்கு அந்த பெண் குருவி ரொம்ப வெறுப்புல, முதல்ல நீ என்ன அவங்களுக்கு உதவி செய்யறன்றத நானும் பாக்குறேன், நம்ம ரெண்டு பேரும் சம்மந்தப்பட்ட விஷயத்த மட்டும் பேசு, அந்த பூனை வந்து நம்ம கூட எடுத்துட்டு போவாம நம்ம சேஃபா இருக்குமா பத்தி எல்லாம் யோசி, அது நம்ம சேஃபா இருந்தாலே போதும் அப்படின்னு பெண் குருவி சொல்லுது. ஒரு நாள் இந்த ஆண் குருவி என்ன பண்ணுது, ஒரு குப்பை குவியல இருந்து ஒரு வைர மூக்குத்திய எடுத்துட்டு வருது. அந்த வைர மூக்குத்திய எடுத்துட்டு வந்த உடனே அதை எடுத்துட்டு போயிட்டு பெண் குருவி கிட்ட கொடுக்குது. கொடுத்து இது உனக்கு பிடிச்சிருக்கா பாரு அப்படின்னு சொல்லு. அந்த பெண் குருவி என்ன பண்ணுது, அதை பார்த்துட்டு இந்த வைர மூக்குத்தியோ இல்ல வைர கம்மலோ ஏதோ அதை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றது, இந்த மாதிரி முட்டையிட்ட குழந்தைங்கெல்லாம் வந்து பசியா இருக்கிறாங்க, ஸோ அவங்க பசி ஆத்தத்துக்கு போய் சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொண்டுட்டு வா அப்படின்னு சொல்லுது அந்த பெண் குருவி. சரி, இதை கேட்ட உடனே இந்த ஆண்குருவி என்ன பண்ணுது, அந்த மூக்குல வச்சிருந்த அந்த வைர மூக்குத்திய கீழே போட்டு தன்னுடைய குழந்தைங்களுக்கு இறை எடுத்துட்டு வர்றதுக்காக, சாப்பாடு எடுத்துட்டு வர்றதுக்காக அது பறந்து போயிடுச்சு. அந்த கீழே விழுந்த அந்த வைர மூக்குத்திய ராமையாவுடைய மனைவி வீடை பெருக்கும் போது பார்க்குறாங்க. ஸோ அதை எடுத்து ரொம்ப சந்தோஷமாக அதை வந்து அவங்க உடுத்திக்கிறாங்க. அந்த மூக்குத்தியை பார்த்த ராமையா வந்து ரொம்ப கோபமாக, இந்த மூக்குத்தி உனக்கு எப்படி கிடச்சிது அப்படின்னு கேட்கும். ராமையாவோட மனைவி, இதை நேற்று தான் வந்து கீழே இருந்து எடுத்தேன், அவ்வளோதான், வேற எதுவும் எனக்கு இதை பற்றி தெரியாது அப்படின்னு ராமையாவோட மனைவி சொல்கிறாங்க. ஸோ ராமையா என்ன சொல்கிறாரு, இது நம்ம உடனே எடுத்துகிட்டு போயிட்டு வில்லேஜ் மேஜிஸ்ட்ரேட்டுக்கிட்ட இதை கொடுத்துருவோம், ஏன்னா நாளைக்கு போலீஸ் வந்து தேடிச்சுன்னா நமக்கு ரொம்ப அவமானமாக போயிடும் அப்படின்னு சொல்கிறாரு. இது நடந்துட்டு இருக்கும்போது பக்கத்தில் இருக்க மீனாட்சி அம்மாள் வீட்டில் ஒரு கான்வர்சேஷன் நடக்குது. அதாவது மீனாட்சி அம்மாளுடைய பொண்ணு என்ன சொல்லுது அப்படின்னா, நான் மூக்குத்தியை வந்து பாத்ரூம்லேயே மறந்து வச்சுட்டு பண்ணிட்டேன், நம்ம வீட்டில் வேலை செய்கிற குப்பாயி தான் வந்து அதை பெருக்கி எங்கேயோ எடுத்துகிட்டு போய் தூக்கி போட்டுருப்பாங்க, அவங்களுக்கு வந்து பொறுப்பே இல்லை அப்படின்னு அந்த மீனாட்சி அம்மாவுடைய பொண்ணு சொல்லு. அந்த மீனாட்சி அம்மாள், சரி நாம இதை தேடி கண்டுபிடிப்போம், இப்போதைக்கு இந்த வைரமுக்குத்தி காணாமல் போன விஷயத்த உங்கள் அப்பா கிட்ட சொல்லாத, உங்கள் அப்பா கிட்ட சொன்னா அவர் ரொம்ப கோவப்படுவார் அப்படின்னு அம்மா வந்து தன்னுடைய மகளுக்கு ஆறுதல் படுத்துகிறாங்க. இதை பக்கத்துலேருந்து கேட்டுட்டு இருந்த அவங்க வீட்டுக்காரர் ராமநாதன், என்ன நீங்கள் ரகசியம் முணுமுணுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு. இது கொஞ்ச நாள்ல இந்த மூக்குத்தி காணாமல் போன விஷயம் அந்த ஊர்ல எல்லாருக்கும் தெரிய வருது, அப்புறம் போலீஸுக்கும் தெரிய வருது. ஸோ போலீஸ் வந்து அவங்க வீட்டில் வேலை செஞ்ச குப்பாயி வீட்டை சோதனை போடுறாங்க, பட் குப்பாயி வீட்டில் இருந்து அவங்களால மூக்குத்திய கண்டுபிடிக்க முடியல. ஸோ இந்த போலீஸ் வந்து தேர்றது தெரிஞ்ச ராமையா வந்து ரொம்ப படபடத்து போயிட்டார். ஸோ ராமையாவுடைய ஒய்ஃபுக்கு என்ன ஆயிடுச்சு, அந்த ஸ்டட்டை கழட்டி ஒரு பாக்ஸ்ல வச்சுட்டு அவன் அந்த பயத்திலேயே அவங்களுக்கு ஜுரம் வந்துருச்சு. ஜுரம் வந்து அவங்க படுத்த படுக்கையா ஆயிட்டாங்க. போலீஸ் வந்து இவங்க வீட்டுல சோதனை போடல, வேற யாரும் வந்து ராமையாவுடைய வீட்டுல சோதனை போடல, பட் அந்த பயம் அவங்கள உடம்பு சரியில்லாம பண்ணிடுச்சு. ஸோ இந்த காட்சியை பார்த்துட்டு இருந்த அந்த ரெண்டு குருவிகளும் மறுபடியும் பேசிக்குது, நடக்கிற வேடிக்கையை பாரு, இந்த வீட்டு ராமையாவுடைய மனைவிக்கு
உடம்பு சரியில்லாமல் போச்சு அப்படின்னு அந்த ஆண் குருவி சொல்லுது. அந்த பெண் குருவியும், ஆமாமா பெரிய வேடிக்கை தான், ராமையாவுடைய மனைவி ரொம்ப பேனிக் ஆயிட்டதுனாலேயே அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லுது. அதுக்கு அந்த பெண் குருவி சொல்லுது, எல்லாம் நீ செஞ்ச வேலை தான், நீ தான் அந்த மூக்குத்தி எடுத்துட்டு வந்து இங்களை போட்டு அவங்கள உசுப்பேத்தி விட்டுட்ட அப்படின்னு அந்த பெண் குருவி சொல்லுது. அதுக்கு அந்த ஆண் குருவி என்ன சொல்லுதுன்னா, நான் வந்து எடுத்துட்டு வந்து போட்டேன் ரைட்டு, நான் அவங்கள எதையும் திருட சொல்லலையே, அவங்களுடையதா இல்லாம இருக்கிற ஒரு பொருளுக்கு அவங்க ஏன் ஆசைப்படணும், அதனால வந்த பிரச்சனை இது அப்படின்னு அந்த ஆண் குருவி சொல்லுது. கதைக்கரு அப்படின்னு பார்த்தோம்னா, மற்றவர்களுடைய பொருளை திருடாதீர்கள், மற்றவர்களுடைய பொருட்களுக்கு ஆசைப்படாதீர்கள், அப்படியே உங்களுக்கு எதேச்சையாக வேற யாருடைய பொருள் கிடைக்குது அப்படின்னா தயவு செய்து அவர்களிடத்திலோ இல்ல சம்பந்தப்பட்ட அரசு அலுவலகங்களிலோ அதனை ஒப்படைத்திருங்க அப்படின்றது தான் இதனுடைய கதைக்கரு. இப்ப நம்ம இதை ஃபுல்லா இங்கிலீஷ்ல பார்க்கலாம். ராமையா வாஸ் எ சிம்பிள் மேன் லிவிங் இன் த டவுன். ஹி லிவ்ட் வித் ஹிஸ் வைஃப் இன் எ நைஸ் ஹவுஸ் மேட் ஆஃப் டைல்டு ரூஃப்ஸ். ஹி வாஸ் நாட் ரிச் பட் ஹி குட் டேக் கேர் ஆஃப் ஹிஸ் ஃபேமிலி. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு டவுன்ல வாழ்ந்துட்டு வர்றாரு, ரொம்ப பணக்காரல, ஒரு சின்ன ஓட்டு வீட்டில் வசிட்டு வர்றாரு. டூ ஸ்பேரோஸ் பில்ட் எ நெஸ்ட் இன் எ நைஸ் ஸ்பாட் இன் த ரூஃப் ஆஃப் ராமையாஸ் ஹவுஸ் அண்ட் த மதர் லெய்ட் ஹர் எக்ஸ் இன் இட். மை டியர் பிகின் த மேல் ஸ்பேரோ And what do you want now? Asked his wife. Why does the lady of this house always quarrel with her husband? How am I to know? Said the female bird. Let us mind our own business. You are always self-centered, said the male sparrow, and added, Should we not help this poor Ramaya? And the rendu kurivigalum pesikidunga. Ye namma inda Ramayavukku help pannakoodadhe. இந்த வீட்டு அம்மா எப்பவுமே வந்து ராமையா கூட சண்டை போட்டுட்டே இருக்குதே அப்படின்னு பேசிக்கிட்டாங்க. The female sparrow said with a disdain, Let me see what help you can do for me. Please do not talk about what does not concern us. See that the cat does not come near our nest. That would be enough for you and me. ஃபீமேல் ஸ்பேரோ என்ன சொல்லுது, நம்மளை பத்தி மட்டும் பேசு, நமக்கு சம்மந்தம் இல்லாத விஷயத்தை பத்தி பேச வேணாம். So somewhere in the muck heap lay a diamond nose jewel. The male bird picked it up and came to the nest with the shining stud in his beak and said to his wife, Look, do you like this? The wife bird replied, What am I to do with the diamond nose studs or earring? Find some grub, the young ones are hungry. So, ஒரு குப்பை குவியல் இருந்து அந்த வைர மூக்குத்திய அந்த ஆண் குருவி எடுத்துட்டு வருது, அதை வந்து பெண் குருவி கிட்ட காட்டுது. பெண் குருவி இதை வச்சுட்டு நான் என்ன பண்றது, முட்டையிட்ட குழந்தைகள்லாம் வந்து பசியா இருக்கு, அது சாப்பிட்றதுக்கு ஏதாவது எடுத்துட்டு வா, இந்த வைர மூக்குத்தி வச்சு நான் என்ன பண்றது அப்படின்னு அந்த பெண் குருவி கேக்குது. த பேர்ட் ட்ராப் த டைமண்ட் ஸ்டட் ஆன் த ஃபுளோர் அண்ட் வென்ட் அவுட் இன் சர்ச் ஆஃப் லிட்டில் வார்ம்ஸ் ஃபார் த யங் ஒன்ஸ். ஸோ அந்த டைமண்டை கீழே போட்டுட்டு அந்த குருவி எற தேறத்துக்கு பறந்து போயிடுச்சு. The Ramaya wife noticed the jewel as she was sweeping the floor. She picked it up and delight and wore it. The Ramaya questioned her angrily, How did you get this diamond stud? I found it lying here yesterday and took it. That is all. We should go and hand over it to the village magistrate. If tomorrow the police should come and search our house, it will be disgrace to us. So on the curve in the வைர மூக்குத்திய ராமையாவுடைய ஒய்ஃப் பெருக்கும் போது பாக்குறாங்க, அதை எடுத்து அந்த மூக்குத்திய போட்டுக்கிறாங்க. இதை பார்த்த ராமையா, இது எங்க கிடைச்சதுன்னு கேக்குறாரு. ஸோ இது இங்க இருந்துதான் நான் எடுத்தேன், எனக்கு மற்ற எதுவும் அதை பத்தி தெரியாது அப்படின்னு ராமையாவோட ஒய்ஃப் சொல்றாங்க. ஸோ இதை உடனடியா நம்ம வில்லேஜ் மேஜிஸ்ட்ரேட்டுக்கிட்ட கொடுத்துடணும், அப்படி இல்லைன்னா நாளைக்கு போலீஸ் வந்து நம்ம வீட்டில் தேடிச்சுன்னா நமக்கு இது ஒரு பெருத்த அவமானம் ஆயிடும் அப்படின்னு ராமையா சொல்றாரு. இன் மீனாட்சி அம்மாள் ஹவுஸ் நியர்பை த டாக் வென்ட் தஸ் ஐ ஃபர்கட் அண்ட் லெஃப்ட் இட் இன் த பாத்ரூம் குப்பாயி த சர்வன்ட் உமன் மஸ்ட் ஹேவ் ஸ்வெப்ட் இட் அவுட் ஷி இஸ் வெரி கேர்லெஸ் அண்ட் இக்னோரண்ட் த மதர் மீனாட்சி அம்மாள் கன்சல்ட் அ லிட்டில் கேர்ள் சேயிங் லெட் அஸ் சர்ச் அண்ட் ஃபைண்ட் இட் டோன்ட் டெல் ஃபாதர் இட் He would go into a rage if he knew that you had lost the diamond nose stud. So, Meenakshi Ammalum, Meenakshi Ammal ponnum pesikiranga. Meenakshi Ammal ponnu, naan bathroom la dhaan vechen vaira mukuttiya, ana kaanum. Nam veetla vela seira kuppai dhaan adha periki kuppiyoda kuppiya thooki pottitirupa. Avalukku romba ajagrada, ignorant. Meenakshi
மகள் ஆறுதல் படுத்துறாங்க, நாமளே இந்த வைரமுக்குத்திய தேடிப்போம், இந்த வைரமுக்குத்திய பத்தி உங்க அப்பா கிட்ட சொல்ல வேணாம், வைரமுக்குத்தி காணாம போனது அப்பாவுக்கு தெரிஞ்சா அவரு ரொம்ப கோவப்படுவாரு அப்படின்னு மீனாட்சி அம்மா சொல்றாங்க. ஸோ இதை கேட்ட ராமநாதன் அங்க என்ன ரெண்டு பேரும் முணுமுணுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கிறாரு. ஸோ வாட் இஸ் த சீக்ரெட் யூ ஆர் விஸ்பரிங் ஆஸ் ராமநாதன்? த லாஸ் ஆஃப் ஜுவல் ஹேட் டு பி அட்மிட்டட் சூன், த ஹோல் வில்லேஜ் நியூ அபவுட் இட். The maidservant Kupai was suspected by everyone to have stolen it. The police came and searched her heart but could find nothing. So, in the Vairamukkuthi kaanaam pona vishayam oorla irukke ellarkum theriyudhu. Appuram police vandu Kupai sandhegapattu Kupai veetla poi sodhana porraanga. But Kupai veetla irundhu avangalukku endha porulum kedaikkala. Ramaya's heart was in a flutter. Ramya's wife put the stud away in her box. She soon developed a severe fever and was confined to her bed. No one thought of searching their house. The he sparrow said, "Look at the fun, my dear. The lady of this house is scared and is down with the fever." "Nice fun indeed," said the she sparrow. "The poor woman is in panic. The fever may be the end of her." "And a good thing too," said the cruel male sparrow. "It is all you are doing. You brought and threw it here and tempted her," said the female bird. The male bird answered gravely, "Did I tell her to steal the thing? This is bound to happen when the human are being greedy." So in the vishayatha kelvipatta Ramaya romba padapadathu poyiraru. Ramayoda wife andha mookuthiya oru box la kaiti vechittu avangalukku andha bayathiley fever vandiruchu. ஸோ இதை பார்த்த ரெண்டு ஸ்பேரோவும் மறுபடியும் பேசிக்கிறாங்க, உன்னால தான் இந்த பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு ஃபீமேல் ஸ்பேரோ வந்து அந்த மேல் ஸ்பேரோவை பார்த்து சொல்லுது. அதுக்கு மேல் ஸ்பேரோ சொல்லுது, நான் அவங்கள எந்த பொருளையும் திருட சொல்ல இல்லை அவங்களையும் வச்சுக்க சொல்லலை, எப்பெல்லாம் வந்து பேராசைப்படுறீங்களோ அப்பெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள் தான் நடக்கும் அப்படின்னு மேல் ஸ்பேரோ சொல்லுது. ரைட்லி சேட், வி ஷுட் நெவர் பி கிரீடி ஃபார் வாட் பிலாங்ஸ் டு அதர்ஸ். கம் லெட் அஸ் கோ நவ் அண்ட் பிரிங் சம் வார்ம்ஸ் ஃபார் த யங் ஒன்ஸ். And the two flew out. Ramaya and his wife spent the rest of life in fear of being caught. The diamond nose girl may be still be with them, but the fear of getting caught was even more. Female sparrow, yeah, correct ah seriya sonna mattavanga porulukku nama enikume aasa padakoodadhu. Eve seri va ipodike nama poite nama mutaita kondengalukku poite saapaadukku sila pulukal eduthittu varuvom appdin solli rendu kuriyugalum parandu poiduchu. ஸோ ராமையாவும் அவர் மனைவியும் அவங்களுடைய வாழ்நாள் முழுவதும் எங்க மாட்டிக்க போறோன்ற பயத்திலேயே வாழ்றாங்க. அவங்க கிட்ட வைர மூக்குத்தி இருந்தா கூட அவங்களுக்கு எங்க மாட்டிக்க போறோன்ற பயமே அவங்கள மீதி இருக்க வாழ்நாள நிம்மதியா வாழ விடாம பண்ணிட்டுச்சு. அண்ட் ஃபேக்ட் நோ இன் திஸ், எ பேர்ட்ஸ் ஐ டேக்ஸ் அப் டு அபவுட் 50% ஆஃப் இஸ் ஹெட். அவர் ஐஸ் டேக் அப் அபவுட் 5% ஆஃப் அவர் ஹெட். டு பி கம்பேரபிள் எ பேர்ட்ஸ் ஐஸ், அவர் ஐஸ் வுட் ஹாவ் பி த சைஸ் ஆஃப் பேஸ் பால்ஸ். குருவியோடைய கண்ணு வந்து அவனுடைய தலைப்பகுதியில் மொத்தம் 50%. அதே மனிதராக நம்மளுடைய கண்ணு நம்ம தலைப்பகுதியில் வெறும் 5% தான். ஸோ நம்மளுடைய கண்ணும் குருவிகளுடைய கண்ணும் நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய கண்ணு பேஸ்பால் சைஸில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். இந்த லெசனை நமக்கு கொடுத்த ஆத்தர் சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரி 1878 to 1972 வரைக்கும் வாழ்ந்திருக்கார். இஸ் இன்ஃபார்மலி கால்ட் அஸ் ராஜாஜி. இவர் வந்து ஒரு இந்தியன் பொலிட்டீஷியன், அரசியல்வாதி, இண்டிபெண்டன்ஸ் ஆக்டிவிஸ்ட், லாயர், ரைட்டர், எழுத்தாளர், ஹிஸ்டோரியன் அண்ட் எஸ்டேட்ஸ். கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டில் துறப்பள்ளி அப்படின்ற ஒரு வில்லேஜில் பிறந்தார். ஹி வாஸ் த லாஸ்ட் கவர்னர் ஜென்ரல் ஆஃப் இந்தியா ஆஸ் சூன் அஸ் இந்தியா பிகம் ரிபப்ளிக் இன் 1950. பிரிட்டிஷ் பீரியட்லேயே வந்து கவர்னர் ஜென்ரலாக லாஸ்ட் கவர்னர் ஜென்ரலாக இருந்தவர் இவர் தான். அண்ட் ஹீ இஸ் த ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜென்ரல் ஆஸ் அன் இண்டியன் பேர்ன். ஸோ பிரிட்டிஷ் பீரியடில் ஒன்லி பிரிட்டிஷாருங்க மட்டும்தான் கவர்னர் ஜென்ரலாக இருக்க முடியும். சின்ஸ் பிஃபோர் ஹிம் த போஸ்ட் வேர் ஹெல்டு பை பிரிட்டிஷ் நேஷனல்ஸ் ஒன்லி. ஹி ஆல்சோ சர்வ்ட் ஆஸ் அ லீடர் ஆஃப் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், INC சொல்லுவாங்க, காங்கிரஸ் பார்ட்டியுடைய லீடராக கொஞ்ச நாள் இருந்தார். அண்ட் ஹீ இஸ் த பிரீமியர் ஆஃப் மெட்ராஸ் பிரசிடென்சி அண்ட் ஈஸ் ஆல்சோ எ சீஃப் மினிஸ்டர் ஆஃப் மெட்ராஸ் ஸ்டேட். மெட்ராஸ் மாகாணத்துடைய முதலமைச்சராகவும் இருந்திருக்காரு. அண்ட் ஹீ இஸ் த கவர்னர் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் அண்ட் ஹீ இஸ் த மினிஸ்டர் ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் ஆஃப் இந்தியன் யூனியன். உள்துறை அமைச்சராகவும் வெஸ்ட் பெங்காலுடைய ஆளுநராகவும் மெட்ராஸ் மாகாணத்துடைய முதலமைச்சராகவும் இருந்திருக்கார்.
Also, he is the one of the first recipients of India's highest civilian award, Bharat Ratna. இவரு பாரத் ரத்னா அவார்டும் வாங்கியிருக்கிறாரு. This comes to the end of this lesson, students. Thanks for watching.